ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ சென்னையில் இடம் இருக்க, நீ ஏன்டா ஃப்ளட் வீடியோலாம் போடுற, உனக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தமானு கேட்பீங்க. நான் கூட பரவாயில்ல, எங்கேயோ இருக்கவன், சவுத் சைடில் இருக்கும்போது சவுத் சைடில் இருக்க நிறைய ஊருக்காரங்க சென்னையில் போயிட்டு ஃப்ளட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. நீ கேட்குறவங்க இப்போ சென்னையிலேருந்து யாரும் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு காண்டாகல, ஏன்டாடி நானே சோறு தோறுக்கு பால் கூட வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே தனியாக வந்து சொல்லிட்டு அவதியில் இருக்கேன், நீ அங்கேருந்து இங்கே சென்னை கிளம்பி வந்து ஃப்ளட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு வீடியோ போடுறியடா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதை தான் நான் இப்போ கேட்க வந்திருக்கேன். அதாவது இப்போ நம்ம ஒரு சென்னையில் ஃப்ளட் வந்திருக்கு, எதுவும் புதுசு கிடையாது, 47 வருஷத்தில் இல்லாத மழை இந்த டைம் வந்திருக்கு, அது எல்லாமே ஓகே தான். நிறைய ஃப்ளட் வந்திருக்கு, ஏன்னா 2015 இருக்க ஃப்ளட்டோட இப்போ வந்து இருக்க ஃப்ளட்டு பயங்கரமாக இருக்குது. நிறையா நான் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பள்ளிக்கரணையில் வந்து கார்ஸு பெரிய பெரிய லக்ஸுரியஸ் கார்ஸ்லாம் அடிச்சிருப்போம், அந்த கார்லாம் ஒன்றும் ஆகாது, அவ்வளோதான் போய்டும். அந்த கார்லாம் இந்த 2015 ஆச்சு தெரியுமா, ஒரு ராக்கில் ஃபுல்லாக அடிக்க வச்சிருந்து மேஷ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிரும். அதெல்லாம் ஒரு வீடியோவில் பார்க்குறேன், ஒரு கிளாஸ்டர் எம்ஜி கிளாஸ்டர் கார் நடுவில் நின்றுருக்கு, மூணு பேர், ஒரு டேட் மாம் அண்ட் கிட்டு மாட்டிட்டாங்க, அவங்கள வந்து கயிறு போட்டு இழுக்கிறாங்க, முடிக்கல, கார் அவ்வளோதான் வருது, அதுக்கு மேலே குழியாக இருக்குங்கிறாங்கன்னு வராதிங்க அங்கேயே நீ பண்ணுற அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், நம்மளுமே ஒரு கிரியேட்டர், நம்மளுமே அதை பற்றி வீடியோ போடலாம். இப்போ என்ன நினச்சா கூட நம்ம சென்னை போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுவேன், நினச்சா பண்ண முடியும், பட் நான் அதை போட மாட்டேன். ஏன்னா அங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி என்ன அப்படின்ட்டு. நம்ம போயிட்ட ஒரு சிரிப்புலேயும் ஒரு, அதாவது ஒரு சோகத்துலேயும் ஒரு சுவாரஸ்யம் வேணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. விமர்சனம் பண்ணுறதுக்கு வரலை நம்ம. ஸோ இப்படிலாம் நடக்குது அப்படின்றத சொல்ல வந்திருக்கேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இது மாதிரி சென்னையில் நடக்குது, நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே வித் ஃப்ளட்டு, ஃப்ளட்டோட எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து 2015 நினச்சேன் இந்த ஃப்ளட்டு எப்படி தாண்டா இருக்குது, நான் சொல்ல தப்பாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒரு ஃப்ளட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அங்கே இருக்கவங்க மட்டும் தான் அது தெரியுமே. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கான், கார் பார்க்கிங் வரையும் ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு தண்ணி அப்படின்னா, இது வந்து தப்ப நம்ம யாரும் சொல்ல முடியாது. மழை வருது, தண்ணி தேங்குது, அது வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கிரியேட் ஆகிரும், அந்த இதுக்கு நம்ம வரல. ஸோ நான் வந்து இது என்னன்னு சொல்கிறது தான் வந்திருக்கேன். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது, அதை பற்றிலாம் பேசலாம். இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 7 பேர்கிட்ட இறந்துட்டாங்க, ஒரு ஃப்ளட்டு வந்து 7 பேர் மக்கள் இறக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னும் வந்து என்னெல்லாம் நடக்க போகிறது இல்லை, 2024 டிசம்பர் வந்து சுனாமிலாம் வரதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரூமர்ஸ் தான், பட் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விதத்தில் வந்து ஒரு கிரியேட்டர்ஸாக இருக்கிற நம்ம ஒரு யாருக்கா ஹெல்ப் பண்ணலாம், இல்லை வந்து நீ ஹெல்பிங் மைண்ட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி கூட வீடியோ போடலாம். இப்போ நான் போடுற மாதிரி கூட வீடியோ போடலாம், இந்த மாதிரி வேறு எதாவது பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இல்லை என்ன வேணால் பண்ணலாம். நம்ம அங்கே போயிட்டு ஒரு இடத்துல இப்போ சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல அங்கே போயிட்டு நின்று அந்த சண்டையை நான் பார்க்குறேன், அந்த பார்க்குறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் தானே. நிறைய கிரியேட்டர்ஸ், நிறைய யூடியூபர்ஸ், நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப்பில், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் சென்னை ஃப்ளட்டை வச்சு ஒரு கிரியேட் பண்ணுறாங்க கண்டென்ட், கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், தப்பு சொல்லலை, கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், பட் அதை வச்சு ஒன் டே இன் ஃப்ளட்டு, டூ டேஸ் இன் ஃப்ளட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளட்டு அடிச்சு தூக்கிடுச்சு, நான் ஃப்ளட் என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் யார் வீடியோ போடுவா, அந்த மாதிரி ஆகிட்டு போச்சு. நான் ஆனால் இந்த மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஷூ, நான் இந்த மாதிரி வீடியோ எடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மலையில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான டெண்டன்சி இல்லை. நம்ம போயிட்டு ஒருத்தவங்க இங்கேருந்து நம்ம அங்கே போயிட்டு அவங்களே பார்த்துப்பாங்க, அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சோசியல் மீடியாஸ், நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லைலாம் சொல்லவே இல்லை. பட் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது வந்து மற்றவங்க பார்க்குறப்ப அது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல யோசிச்சு பார்த்தா தெரியும், என்னடா நம்மளை பற்றியே ஒரு வீடியோ போடுறானுங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுற மாட்றாங்க. நிறைய குழந்தைங்களாம் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே தண்ணியிலேயே மிதந்துக்கிட்டே வராங்க, போட் வச்சு ஒருத்தரெல்லாம் போட் வச்சுட்டு போயிட்டுருக்காரு, ஒரு பாட்டுக்கு வீடு எங்கே இருக்குது, எங்கே ப்ரோ போகிறீங்க, பால் பாக்கெட் அங்கே ப்ரோ, உங்கள் போட்டா, ஆமாம் எங்கே போட்டு ப்ரோ, ப்ரைவேட் போட் நான் வச்சுருக்கேன், இந்த மாதிரி மழை காலத்துலாம் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ அப்படிங்கிறாரு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த அது என்ன சார் கஷ்டத்துலேயும் ஒரு சுவாரஸ்யம் பார்க்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ இத்தனை யாரும் சண்டை போட்டுட்ருக்காங்க, நடுவில் போய் நம்ம பேசுகிறதோ அது வேறு நடக்குது ப்ரோ. நான் அதை வீடியோ எடுத்து நான் போடுறேன் ப்ரோ, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோன்றது. அவங்க அந்த சண்டை போட்டுக்கணுங்க பார்த்தா கஷ்டமாக இருக்கும், இல்லைடா நம்மளுக்கு பேசக்கூட வரமாட்டேன், ஏன்னா இவெல்லாம் வந்து நம்மளை பற்றி வீடியோ போடுற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த அதை அதுலேருந்து ஒரு சுவாரஸ்யம் பார்க்காதீங்க, அதுலேருந்து நம்ம எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. அங்கே இருக்கவங்க தான் தெரியும், இன்ன வரையும் மழை பெஞ்சிருக்கு சென்னையில், இந்த வரையும் மழை பெஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளோ, இன்னைக்கு காலைல வந்து 6 மணி நேரம் நாங்கள், இப்போ எவ்வளோன்னு தெரியல, 22 சென்டிமீட்டர்கிட்ட மழை பெஞ்சிருக்கு சென்டிமீட்டர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து வீடியோ எடுத்து போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். இது வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட விருப்பம், வீடியோ போடாததும் போட, ஆனால் எனக்கு பிடிக்கல, ஏன்னா அப்படி போடுறவங்களது அவங்களோட கஷ்டம் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சொன்னதே திருப்பி சொல்லிட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நேற்று அந்த வீடியோஸ்லாம் சும்மா யூடியூப் ஓப்பன் பண்ணேன், கண்டென்ட் என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறேன், ஃபுல்லாகவே ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃப்ளட்டு, த்ரீ டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃப்ளட்டு,
அப்படி வீடியோ எடுக்கிறதுக்காகவே மக்கள் வந்து வெளியே வந்து வீடியோ போடுறாங்க. ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், நேற்று கூட ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு அம்மா வந்து பஸ் வந்துட்டுருக்கு, தண்ணி போயிட்டுருக்கு, பஸ் ஸ்பீடாக போனால் தண்ணி ஃப்ளோ ஆகி அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. அதை ரிப்போர்ட்டர் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்காரு, பேசி அவர் கால் மட்டும் தான் விழுறாங்க. அந்த அம்மா இந்த துப்புரவு பணியாளர்கள் கார்பரேஷன் அவங்க இதெல்லாம் எங்கே முடிய போகுதில்ல. சரி ஓகே, நம்ம வந்து விமர்சனம் பண்ணாதானா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அந்த ஷார்ட்டான வீடியோ வந்து சொல்லலான்னு பார்த்தேன் உங்களுக்கு, ஏன்னா அதை மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்ல வரேன். இது என்னோட கருத்து, மக்கள் அவை உங்களோட கருத்து என்ன சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சேனல் சாரம். பை பை. எல்லாம் சேஃபாக இருங்க. சென்னையில இருந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பை.